அன்பான வணக்கங்கள் மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் 7ஆம் வகுப்பு இயல் 3 உரைநடை இலக்கியம். உரைநடையில் நாம் அன்பின் சிகரம் அன்னை தெரசா அவங்கள பற்றி இப்போ பார்க்க போகிறோம். மாணவர்களே, அவங்க சொல்லும்போதே சொல்லியாச்சு அன்பின் சிகரம் அப்படின்னு. அன்பை கொடுப்பதற்கு அவங்கள மிஞ்சின ஆள் இல்லை அப்படின்றது தான் இதனுடைய விளக்கம். புத்தரை காந்தியை பெற்றதால் மகிழ்ந்த இந்திய தாய் ஐரோப்பா கண்டத்திலிருந்து தத்து சொத்தாக பெற்ற தெரசா அன்னையால் மேலும் மகிழ்ந்தாள். அதாவது நம்ம பாரத தாய் பெற்ற பிள்ளைகள் புத்தர் காந்தி இவங்களும் அன்பை அள்ளி தந்தவர்கள், அகிம்சையின் வழியில் அன்பை போதித்தவர்கள். அப்படி மகிழ்ச்சி அடைந்த இந்திய தாய் ஐரோப்பிய கண்டத்திலிருந்து தத்து சொத்தாக பெற்ற தெரசா அன்னையால் மேலும் மகிழ்ச்சி பெற்றால் மகிழ்ந்தாள். அன்னையின் அருளும் தொண்டாற்றும் திறனும் என்றும் எவராலும் போற்றப்படுவதே, தாமும் போற்றப்படுவதோடு தாமும் அவரின் அன்பு வழியை பின்பற்றலாம் என எண்ண தோன்றும். அதாவது அன்னை தெரசா அவர்களுடைய அருளும் தொண்டாற்றும் திறனும் எவராலும் போற்றப்படும், யாராக இருந்தாலும் அதை போற்றாதவர்கள் அதை புகழாதவர்கள் இருக்க முடியாது. புகழ்வதோடு மட்டுமில்லை மாணவர்களே, அதை நாமும் பின்பற்றலாம் அப்படின்ற எண்ணம் தோன்றக்கூடிய அளவுக்கு அவங்க அன்பின் சிகரமாக வாழ்ந்தவர்கள் அன்னை தெரசா. இந்திய மண்ணில் அவர் ஆற்றிய தொண்டினை அறியும்போது இலகாத மனங்களே இல்லை. அவர் இந்திய மண்ணில் ஆற்றிய தொண்டு, அவர் செய்த தொண்டை நாம் தெரிஞ்சுக்கும் போது அவர் பட்ட துன்பங்களால் நமக்கு மனம் இலகாத மனமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நாள் தொடர் வண்டியில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு தொழுநோயாளியை கண்ட தெரசா மனம் வாடினார். அதாவது அன்னை தெரசா வாழ்ந்த காலத்தில் தொழுநோய் என்பது புதுசாக வந்த ஒரு நோய். அதனால் இப்போ நம்ம எப்படி இந்த கொரோனாவில் பயந்துட்டுருக்குறோமோ அப்படி தொழுநோயாளிக்கிட்ட அவ்வளவா யாரும் எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. அது தொத்திக்காதனாலும் அப்போதைக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாத சூழ்நிலை அது. அதனால் அவங்க ரொம்ப பரிதாபமான சூழ்நிலையை விடப்படுவாங்க. அதனால் அதை பார்த்துட்டு மனம் வாடினார். வண்டியில் கையேந்தி இரவல் பெற்று கொண்டிருந்த அவருக்கு உதவிட யாரும் இல்லை. இரவல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படி பிச்சை எடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை. இவர் ஒருவர் மட்டுமல்லர், இவரை போல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் நோயின் பிடியிலும் வறுமையின் பிடியிலும் வாடுவதை கண்டு இவர்களுக்கு உதவிட சகோதரி தெரசாவாக இருந்தவர் அன்னை தெரசாவாக மாறினார். அப்போ தான் அது வரைக்கும் சகோதரி தெரசாவாக இருந்தவங்க அன்னை தெரசாவாக மாறுறாங்க, அவங்களுக்கு உதவுறதுக்கு முன் வராங்க. இந்த ஒருத்தருக்கு உதவிட்டால் மட்டும் அந்த அவங்களுக்கு ஒரு மன ஆத்ம திருப்தி கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய பேர் நோயின் பிடியிலும் வறுமையின் பிடியிலையும் வாடுவதை பார்த்துட்டு இவங்களுக்கெல்லாம் நாம் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல தான் அவங்க அன்னை தெரசாவாக மாறுறாங்க. தொண்டு செய்ய வந்த அன்னையை கடும் ஆய்வுக்குள்ளாக்கி வருத்தப்பட வைக்க எண்ணினர் சிலர். அதாவது இப்படி நோயின் பிடியிலையும் வறுமையின் பிடியிலும் வாடுகின்ற அந்த மக்களுக்கு நிறைய தொண்டு செய்கிறாங்க அன்னை தெரசா. இதை பார்த்துட்டு பொறாமையில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்கள வேதனைக்குள்ளாக்குறாங்க. அன்னை தொடங்கிய நிர்மல் இல்லத்தை பற்றி தவறான எண்ணம் ஏற்பட வேண்டும் என சிலர் தொந்தரவு கொடுத்தனர். நிர்மல் இல்லம் யாருக்காக, இந்த நோயின் பிடியிலையும் வறுமையின் பிடியிலும் வாடிக்கிட்டு இருக்கிற அந்த ஏழை மக்களுக்காக நிர்மல் இல்லம் அப்படின்ற ஒரு இல்லத்தை அன்னை தெரசா திறக்கிறாங்க, ஏற்பாடு பண்ணி அதை நடத்திட்டுருக்குறாங்க. அதனால் அந்த நிர்மல் இல்லத்தை பேரில் தவறான எண்ணம் ஏற்பட வேண்டும்னு சிலர் தொந்தரவு கொடுத்தனர். ஒரு சமயத்தில் நோயாளிகளுக்கு இப்போது அந்த தொழுநோயினாலே விரலெல்லாம் நீட்டிகிட்டா இருக்காது மாணவர்களே, முகமெல்லாம் சுருங்கி போய் தோற்றமே மாறி போயிடும். அரைக்குறையான விரல்கள் தான் இருக்கும். காலிலும் சரி கைகளிலும் சரி முழுமையான விரல்களை பார்க்க முடியாது. அந்த விரல்கள் கூட ஆரோக்கியமாக இருக்காது,
ரத்தம் வடியும் சீழ்வடைஞ்சிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு சேவை செஞ்சிட்ருக்குறாங்க அன்னை தெரசா. அந்த சமயத்தில் நோயாளிகளுக்கு பணி செய்து கொண்டிருந்த அன்னை தெரசா மேல் கற்களை எறிந்து அவரை காயப்படுத்தினர். அந்த நிர்மல் இல்லத்தின் மேல் தவறான எண்ணம் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்லை வீசுகிறாங்க. அங்கிருந்து போக சொல்லியும் சண்டையிட்ட, நீ இங்கே இருக்காத, நீ உன் நாட்டுக்கே போ, எதுக்கு நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்கிறாங்க. கூச்சல் போட்டு கூட்டத்தை பார்த்து சண்டை போடுறாங்க, கூச்சல் போடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, இந்த நோயாளிகளுக்கு பணி செஞ்சிட்டு இருந்தாங்களே அன்னை தெரசா, அவங்க என்ன பண்ணுறாங்க, கூட்டத்தை பார்த்து தனியாகவும் ஊக்கமாகவும் நடந்து வந்து, உங்களுக்கு என்ன வேண்டும், நான் என் உயிரை தர வேண்டுமா, எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் இங்கு இருப்பவர்களை மனநிறைவாக இருக்க விடுங்கள் என்றார். உங்களுக்கெல்லாம் என்ன வேணும், என்னுடைய உயிர் தானே வேணும், அது தாராளமாக எடுத்துக்கோங்க, ஆனால் இருக்கிற நோயாளிகளை நீங்கள் துன்பப்படுத்தாதீங்க. நடந்து வர தோற்றத்திலேயே அவங்க மனசுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் தெரியும், அதான் ஊக்கமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னையின் தொண்டினை அவமானப்படுத்த வந்த கூட்டத்தினர் அன்னையின் சொற்களை கேட்டதும் கலைந்து சென்றனர். இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன விட்டுடுங்க, என்ன என்ன எதுவும் பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சினாதான் அவங்களை ஏதாவது பண்ணணும்னு தோணும். ஆனால் அன்னை தெரசா உயிருக்கு பயப்படல, என்னோடய உயிர் வேண்டுமா பரவாயில்ல எடுத்துக்கோங்க, ஆனால் இங்கே இருக்கிற நோயாளிகளை எதுவும் செஞ்சிடாதீங்க, அவங்கள வாழ விடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே கலைஞ்சு போகிறாங்க. ஆசிரியையாக பணியை தொடங்கிய போது சாலையின் ஓரமாக காலார நடந்து கொண்டிருந்தார் அன்னை தெரசா. ஆசிரியரை நான் பள்ளி ஆரம்பித்து அந்த பள்ளியில் அனாதை குழந்தைங்களுக்காக ஒரு பள்ளியை தொடங்கி அந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுறாங்க. அப்படி இருக்கும்போது சாலை ஓரமாக நடந்து போயிட்டுருக்குறாங்க. வழியில் ஒரு மூதாட்டி ஒருவர் முகத்தை துணியால் மூடியபடி சாலையின் ஓரம் படுத்திருந்தார். நடு ரோட்டில் ஒரு ஓரமாக படுத்திருக்கிறாங்க ஒரு மூதாட்டி. அது முகத்தை துணியால் மூடிக்கிட்டு ஓரமாக படுத்துட்ருக்குறாங்க. ஒரு கையில் பூனை ஒன்றுடன் விளையாடி கொண்டிருந்தார். ஒரு கையில் பூனை வச்சு விளையாடிட்டுருக்குறாங்க. முகத்தில் தொழுநோயின் புண்கள் கடுமையாக இருந்தது. அவரது முகத்தில் என்ன பண்ணுச்சு, நிறைய புண் இருந்துச்சு, தொழுநோயின் புண்கள். கையில் விரல்கள் இல்லாதது போல் இருந்தது, சொன்னாலேயே அறகுறையாக இருக்கும், விரல்கள் முழுமையாக இருக்காதுன்னு, கையில் விரல்கள் இல்லாதது போல் இருந்தது. தெரசா மனம் படப்படக்க அவரிடம் சென்று பேசினாங்க. ஓரமாக படுத்துட்டு இருந்த மூதாட்டியை பார்த்த உடனே கஷ்டப்பட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. உறவினர்கள் என்னை வெறுத்து விலக்கி விட்டனர், ஏன் இப்படி படுத்துட்ருக்குறீங்க, உங்களுக்கு யாருமே உதவுறதுக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க அந்த மூதாட்டி, உறவினர்கள் என்னை வெறுத்து ஒதுக்கி விட்டனர், என்னால் சமைக்க முடியவில்லை, யாரும் என்னுடன் பேசுவதில்லை, நான் பேசினால் விலகி ஓடுகிறார்கள், யாரும் என்கிட்ட பேச மாட்டுறாங்க, நானே பேசினாலும் போயிடுறாங்க, அதனால் நான் யார்கிட்டேயும் பேசுறதில்ல, எனக்கு சமைக்கவும் முடியல, என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்னு. பிச்சை எடுத்து உண்கிறேன், இந்த பூனை மட்டுமே என்னுடன் இருக்கிறது என்றார் அந்த பெண். அந்த மூதாட்டி என்ன சொல்கிறா, அந்த பூனை தான் என் கூட விளையாடிட்டுருக்குது, நான் அதுக்கிட்ட தான் பொழுதுபோக்காக இருந்துட்டுருக்கிறேன், என் கூட யாரும் பேசுறது இல்லை, பிச்சை எடுத்து சாப்பிட்டுருக்குறேன். இது கேட்ட உடனே அன்னையினுடைய கண்ணீர் வழியுது. அன்று மாலையே பள்ளி வளாகத்தில் தொழுநோய் காசநோயால் துன்பப்பட்டவர்களுக்காக மருந்தகம் ஒன்றை திறந்தார். அன்னை இருந்த தெருவில் ஒரு குப்பை தொட்டியின் அருகே ஒரு காகிதப்பை அசைவதை அனைவரும் வேடிக்கை பார்த்தனர். அன்னைக்கே தொழுநோய்க்கான ஒரு மருந்தகம் தொடங்கிட்டாங்க. அந்த தெருவில் ஒரு குப்பை தொட்டி அருகே ஒரு காகிதம் அசையுது, அதை பார்க்குறாங்க. அன்னை அதனை பார்த்தார், அந்த பையை கையில் எடுத்தாங்க. கையில் எடுத்து பார்க்குறாங்க, அவிழ்த்து பார்த்தார், பிறந்த சில மணி நேரமே ஆன ஒரு குழந்தை அந்த பையில் இருந்தது. வீட்டிற்கு கொண்டு போய் வெந்நீரில் குளிப்பாட்டி போத்தி அக்குழந்தையை காப்பாற்றினார். யாரோ அன்னைக்கு பிறந்த சில மணி நேரம்தான் ஆகிற அந்த குழந்தைய தூக்கி குப்பை தொட்டில் போட்டுட்டு போயிருக்காங்க மாணவர்களே. அதை என்ன பண்ணுறாங்க, அன்னை எடுத்துக்கிட்டு போயிட்டு குளிப்பாட்டி அதுக்கு ஆடை அணிவித்து அந்த குழந்தையை காப்பாற்றுறாங்க. இது போன்று கேட்பாரற்று குழந்தைகளை காப்பாற்ற எண்ணினார். அதன் காரணமாக சிசுதசன் தோன்றியது. சிசுதசன் அப்படின்ற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறாங்க இந்த மாதிரி அனாதை குழந்தைகளுக்காக. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் விழா ஒன்று நடந்தது. அதற்கு அன்னையை சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தனர் அந்த விழாவின் ஏற்பாட்டாளர்.
அன்னை அங்கே சாப்பிட மறுத்து விட்டார். விழா முடிஞ்சதுக்கப்புறம் அன்னையே சாப்பிட சொல்கிறாங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. விருந்து முடிந்து எல்லோரும் புறப்பட்டு போய்விட்டார்கள். எல்லாரும் போயிட்டாங்க விருந்து முடிஞ்சதுக்கப்புறம். அப்போது அங்கே மீதி இருந்த உணவு வகைகளை எடுத்து ஒரு பைக்குள் போட்டு கொண்டார். அன்னை என்ன பண்ணுறாங்க, மிச்சம் மீதி இருக்கிற அந்த உணவுகளை எல்லாத்தையும் எடுத்து எடுத்து ஒரு பையில் போடுறாங்க. எதிர்பாராமல் இதை பார்த்த விழா அமைப்பாளருக்கு ஒரே அதிர்ச்சி. அவங்க தானே சிறப்பு விருந்தினர், சாப்பிட சொன்னதுக்கு சாப்பிட மாட்டே சொல்லிட்டாங்க, ஆனால் மிச்சம் மீதி இருந்த உணவை ஒரு பைக்குள் எடுத்து போடுறத பார்த்தோடனே அவருக்கு அதிர்ச்சி தாங்கலை. அன்னை, ஏன் இதையெல்லாம் எடுத்து பைக்குள் போடுகிறீர்கள் என்று கேட்டார் விழா அமைப்பாளர். அதற்கு அன்னை சொன்னார், இவையெல்லாம் வீணாகத்தானே போகும், இவற்றை நான் எங்கள் அனாதை இல்லை ஏழை குழந்தைகளுக்காக எடுத்து செல்கிறேன். கீழே தானே கொண்டு போய் கொட்ட போகிறீங்க, இதெல்லாம் நான் என்னுடைய ஏழை குழந்தைகளுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், அவர்கள் இது போன்ற உணவு வகைகளை பார்த்தது கூட இல்லை என்றார். அந்த பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி நல்ல உணவை சாப்பிட்றதில்லை, பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கிருந்தாலும் எப்போதும் தனது அனாதை இல்லை குழந்தைகள் நினைவாகவே இருந்தவர் அன்னை தெரசா. தொண்டு செய்வதையே தன் வாழ்நாள் அருஞ்செயலாக கொண்டு வாழ்ந்தார். அனைவரும் அனைவருக்கும் அன்னையாக திகழ்ந்தார். மாணவர்களே, இன்னும் நிறைய இவருடைய வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகளை சொல்லிக்கிட்டே போகலாம். ஒருமுறை அனாதை குழந்தைகளுக்காக கடை வீதிகளில் போயிட்டு பிச்சை எடுக்கிறாங்க அன்னை தெரசா. அப்போது ஒரு கடைக்காரர் இவங்க போய் கையை நீட்டின உடனே எச்சில் முழிகிறாங்க, காரி முழிஞ்சிட்டாங்க அந்த கையில். அதனால் அதற்காக மாணவர்களே அன்னை தெரசா கோவப்படலை, அந்த எச்சிலை துடைத்து கொண்டார். துடைச்சிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா, எனக்கானதை கொடுத்துட்டீங்க, அனாதை குழந்தைகளுக்காக கொடுங்க அப்படின்னு திரும்பவும் கை நீட்டுறாங்க. நீ என்ன அவமானப்படுத்துறதுக்காக காரி எச்சில் முழிஞ்சிங்க, அது எனக்கானது, அது எனக்கு கொடுத்துட்டீங்க, நான் வந்து என்னுடைய அனாதை குழந்தைகளுக்காக கேட்க வந்திருக்கிறேன், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு. அவருக்கு அந்த கடைக்காரருக்கு ஒன்றும் புரியலை, என்னடா நாம் இப்படி அவமானப்படுத்திட்டோமேன்னு சொல்லிட்டு மன வேதனைப்பட்டு அதற்கு பிறகு அனாதை குழந்தைகளுக்கு உதவினார் மாணவர்களை. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அன்னையை பற்றி. பாடத்தை நல்லா படித்து பாருங்கள், வினாக்களுக்கு விடையளிங்க. அடுத்த பாட வேளையில் பார்க்கலாம். நன்றி.